இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னா, நம்ம எப்படி வந்து தலைநகரம் அப்படின்னு வச்சோடனே இட் இஸ் நாட் அ சீக்வல், தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் ஒன் அண்ட் டூ. ஸோ இது வந்து ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும், வடிவேல் சார் இல்லைங்கிறதையும் புரிய வைக்கணும். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டு, இதை ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க உள்ளே வர பார்ப்பாங்க, இதில் காமெடிக்கே இடம் இல்லை, நோ பேஸ். அது வந்து ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் ஒரு பேஸில் இருக்கிற ஃபிலிம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கை. படம் பார்க்குற படத்துக்கு மெயின் முதலாளிங்கிறது வந்து ஆடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வி டேக் அ ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா, கெஸ்ட் இஸ் த காட் ஆஃப் தி பார்ட். நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் காட். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அண்ட் மோர் தென் தட், உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், மற்றவங்களோட என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல். ஸோ அவங்கள என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக எடுத்துருக்கோம். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு என்டர்டெயின் தம், நோ காமெடி நோ சாங் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் படம் பார்த்துட்டு வெளிவர அந்த கடவுளாகிய அந்த ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த மக்கள் ரிவ்யூ வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல கொடுத்து. ஃபஸ்ட் டைம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஜானருக்கு அடாப்ட் ஆகி அவங்களோட ஒவ்வொரு ரிவ்யூலையும் இந்த படத்துக்கு காமெடி தேவையில்லை, ஃபாஸ்ட் பேஸில் இருக்குது, ரொம்ப இன்டென்ஸாக பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மைக்கு நீட்டி இந்த எடுத்தவங்க தலைநகர் ஒன்றை பற்றி கேட்குறாங்க. அப்போ பக்குன்னு இருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை தலைநகர் ஒன்னோட பெட்டராக இருக்குது, ஒன்னோட நல்லா இருக்குது, இந்த படத்துக்கு காமெடி தேவையில்லைங்க. அப்போவும் அந்த மைக் நீட்டர் விடுறது இல்லை, சார் வேற ஏதாவது சொல்லுங்க, இது காமெடி இல்லாத மைனஸாக தெரியுதா, இல்லை சார் மைனஸாக தெரியல, இல்லை நல்லா சொல்லுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள், மைனஸாக தெரியுதா, வேற என்ன மைனஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்குறாங்க, பார்த்துட்டு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது, ஏன்டா அவன் தான் வேன் நல்லா இருக்குங்கிறத விட்டுருங்கன்னாக்க விட மாட்டேங்கிறாங்க. திருப்பி திருப்பி கேட்டாங்க. பட் கடவுள் புண்ணியத்தில் அவங்க எவ்வளோ தடவை கேட்டாலுமே மக்கள் நல்லா இருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மக்களுக்கு மிக மிக பெரிய நன்றி. ரெண்டாவது 382 தியேட்டர், விஜயகாந்த் சார் சொன்னார் மொழியும் நம்ம படத்தை அதுக்கு மேலேயும் கேட்குறாங்க அப்படின்னார். எனக்கு அப்படி பக்குன்னு இருந்துச்சு, சார் நம்ம பேசினது வெறும் 200 தியேட்டர், நீங்கள் என்ன சார் வந்து 200 அப்புறம் சொன்னீங்க 225 நீங்கள் அதுக்கப்புறம் 250 நீங்கள் இப்போ என்ன சார் நைட் 1 மணிக்கு சொல்கிறாரு 352 தியேட்டர் அப்படின்னாரு. தூக்கி வாய் போடுச்சு தலைவா, பெரிய பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் வந்து அவ்வளோ பெரிய தியேட்டர் போடுவாங்க. அஃப்கோர்ஸ் சுந்தர் சார் வெரி குட் ஹீரோ, பட் நாங்கள் சின்ன படம் எடுத்துருக்கோம், இதுக்கு எப்படி சார் இவ்வளோ தியேட்டர் அப்படின்னு சொல்லும்போது சார் வாதம் சொன்னார், மொய்தீன் தியேட்டர் வந்து கிடைக்கலேன்னு தான் எல்லோரும் வருத்தப்படுவாங்களே தவிர தியேட்டருக்காக உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் சொல்கிறது ஓகே சார், இல்லை மொய்தீன் டிமாண்ட் இருக்குது, இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணணுன்னு எல்லோரும் விருப்பப்படுறாங்க, அப்போ அதுலேயே நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ், அதுக்கே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் தைரியமாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். 1 மணிக்கு சார் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், சார் ஒரு 10th குறைங்க சார் அப்படின்னா, இல்லை இல்லை இதெல்லாம் குறைச்சது தான் 352 தியேட்டர். அப்புறம் திருப்பி அன்னைக்கு மார்னிங் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு 8 தியேட்டர்ஸ் வந்து திருப்பி, அது உண்மை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சிட்டியோட பிஎன்சி ரொம்ப பிரமாணமாக போயிட்டுருக்கிற சொல்கிறாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை ஸ்டில் அந்த 352 தியேட்டர் வந்து ரன் ஆகுது, அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சி, நன்றி.